பாக்கிற கடுப்பு வந்து கேஸ் ஸ்டவ். இந்த அடுப்பு வந்து தஞ்சாவூர் வல்லத்துலேருந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த அடுப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 18x18 அடுப்போட சைஸ். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 15 inch இருக்கும் உயரம். இந்த அடுப்பு வந்து ஹெவியாக தான் கேட்டிருந்தாங்க. அவங்க நன்னாரி ஏதோ தயாரிக்கிறாங்க, அதுக்காக கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். தனித்தனி அடுப்பு தான், ஜாயின் கிடையாது. அவங்க தேவையான ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி தான் மெத்தட்டில் தான் கேட்டிருக்காங்க. இந்த அடுப்பும் இல்லை ஹெவியாக இருக்கும். இல்லை போட்டக்கூடிய பர்னர், அதில் போட்டக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ஹெவி தான். இது எப்படின்னா அவங்க டபுள் அடுப்பு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு வந்து நம்ம டீப் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அவுட்டில் வந்து நட்டு வருது. இந்த நட்டை கழட்டிட்டு இதை டீப் அதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா டபுள் அடுப்பாயிருவது. அந்த மாதிரி சிட்டிங்கில் தான் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போட்டோடைய பர்னர் எல்லாம் ஹெவி தான். இல்லை என்சிவியும் ஹெவியாக தான் இதில் போட்டிருக்கோம். அடுப்பு மெட்டீரியல் ஃபுல்லாக ஹெட்டோடல ஹெவியாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 30 kg சமையல் செய்யலாம். அந்த அடுப்பில் சமையலுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வெயிட்டை நீங்கள் அரட்டன வெயிட் வச்சாலும் அடுப்பு வெயிட் தாங்கும். அந்த ஸ்பேஸ் சமையல் ஸ்பேஸுக்கு தான் அந்த உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி 30 kg சொல்கிறோம். அப்படியே வெயிட் வந்து நீங்கள் இவ்வளோ கிலோ தாங்கும் அடுப்பில். ஒரு தோசை கல்லும் கேட்டிருந்தாங்க 12 mm. அட அந்த கல்லோட டயா வந்து 18x18. அதோடய க வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 kg இருக்குது. 16 kg வெயிட்டு, கல் வெயிட்டு மட்டும். இந்த அடுப்போட வெயிட்டு வந்து 16500 வரும் வெயிட்டு டோட்டலாக. இந்த அடுப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3400 வருது. இந்த சிட்டிங்கில் வருது. இதே அந்த பைப் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா 200 கம்மியாக வரும். 3200 வரும் அடுப்பு. இதிலே சாதாவாக வந்தால் அப்படின்னாக்கா 2700 வரும். இது டோட்டல் ஹெவினால் தான் இந்த ரேட்டு வருது. மொத்தமாக உங்களுக்கு வெறும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை அடுப்பு உங்களுக்கு வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணனாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.